வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. வரதட்சணை கொடுமையால நாள்தோறும் உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 100% கல்வி அறிவு பெற்ற மாவட்டம்னு சொல்லப்படுற கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால ஏற்படுற உயிரிழப்புகளோட எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது பார்க்கலாம். இந்த குழந்தையின் தந்தை வழக்கறிஞர் ராபின்சன். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையைச் சேர்ந்த இவருக்கு தனியார் மருத்துவமனையில் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. பிறந்த அன்றே அந்த குழந்தையை கொலை செய்ய முயன்றுள்ளார். என்ன நடந்தது என விவரிக்கிறார் இந்த செவிலியர். அந்த ரூமுக்கு வந்து நான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக நான் அந்த ரூமுக்கு போனேன். அப்போ குழந்தையோட அப்பா வந்து குழந்தைய காட்டில் வச்சு மூஞ்சையும் வயிற்றையும் சேர்த்து நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அடுத்து பேபி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க பேபி அழுதுகிட்டே இருக்குன்னு. நான் சொன்னேன் அழுதுனா பேபி என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை இருக்கட்டும்னு. அடுத்து நான் போய் பயன் சீனியர் ஸ்டாஃப்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணேன். சீனியர் ஸ்டாஃப் வந்து பார்க்கும்போது நல்லா ரெட்னஸ் ஆகி பேபி நல்லா ட்ரௌசியாக இருந்துச்சு. நல்லா எப்படின்னா முடியாத மாதிரி பேபி இருந்து அடுத்த உடனே பேபி ஐசி வார்டு கொண்டு போய் ஆக்சிஜனில் வச்சு உடனே பேபி வந்து ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்றிருந்து. இந்த வழக்கில் ராபின்சன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழகத்தில் அதிக படிப்பறிவு கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. காரணம் வரதட்சணை. பிறந்த குழந்தைக்கும் வரதட்சணைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா? பெண் குழந்தையை வளர்த்து விடலாம், ஆனால் வளர்ந்த பிறகு திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டார் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்ற அச்சம்தான் இந்த சம்பவத்தின் பின்னணி. வரதட்சணை கொடுமை அதிக அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தாலும் அதே அளவில் அவை வழக்குகளாக பதிவாவதில்லை. காரணம், வரதட்சணை என்ற விஷயத்தை இரு தரப்பினரும் மனதளவில் ஏற்றுக்கொண்டதுதான். இதன் விளைவாக பொருத்தமற்ற திருமணங்களுக்கு ஆட்பட வேண்டிய கட்டாயம் பெண்களுக்கு நேர்கிறது என்கிறார் இவர். பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிஇ எம்இ பிஹெச்டி போன்ற உயர்கல்வி படிப்புகளை படித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு வரன் தேடுகின்ற வேளையில் அவர்களுடைய பெற்றோர்கள் சக்திக்கு மீறி 50 லட்சம் 1 கோடி ரூபாய் என்று டவுரியை வழங்கி கட்டுமான தொழிலாளிகள் ஆனாலும் கூலி வேலை செய்கிறவர்களுக்கும் முதுகலை பட்டங்கள் பெற்ற பெண் பிள்ளைகளை திருமணம் செய்கின்ற நிலைமை, மேலும் இந்த டவுரி கொடுக்கிறதில் குறைபாடு வருகின்ற போது திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்களை இவர்கள் கொடுமைப்படுத்துகின்றார்கள். பெண் குழந்தைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும், ஆணுக்கு நிகராக வளர்க்க வேண்டும் என்று தேசம் ஒரு திசையில் பயணிக்க, வரதட்சணை நெருப்பில் பெண்களை கருக்கும் திசையை நோக்கி சில மாவட்டங்கள் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. கொடுமையான வறுமையிலும் சிரமங்களுக்கு பிறகு கட்டுமான பணியில் இருந்த சீமோன் என்பவரை திருமணம் செய்த அப்பாவி இவர். 5 மாத கர்ப்பிணியாக இருந்த இவரை அடித்து எரித்து கொண்டார் கணவன். காரணம் வரதட்சணை கொடுமை. வரதட்சணை கொடுமை எல்லா தரப்பிலும் நிகழ்கிறது என்கிறார் எம்எல்ஏ மனோ தங்கராஜ். படித்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட திருமணம் பார்க்கின்ற நேரத்தில் அவருடைய குணத்தையோ அவருடைய தகுதிகளையோ பெரிய அளவில் கணக்கில் கொள்ளாமல் அவர்கள் தருகின்ற தொகைதான் கணக்கிடப்படுகிறது. வேதனையான ஒன்று. இதனால் பல்வேறு குடும்பங்கள் இன்றைக்கு
வறுமையில் வாடுகின்ற, கடன் பிரச்சனைகளில் வாடுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து வருகிறது. வரதட்சணை என்பதை சட்டம் வரையறுக்கிறது. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 ஏற்றப்பட்டது. 1986 அதில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. மேலும் தமிழக அரசால் 2004 அதற்கான சட்ட விதிகள் ஏற்றப்பட்டது. அதாவது வரதட்சணை வந்து பெண்கள்கிட்ட மறைமுகமாக அவங்களுடைய விலையேறப்பெற்ற பொருட்கள், அவங்ககிட்ட இருந்த சொத்து வாங்குறது, இல்லைன்னா அவங்களோட வைப்புகள், அவங்களுக்காக டெபாசிட் பண்ணக்கூடிய பணம், இதெல்லாம் வந்து மறைமுகமாக வாங்குறது இல்லைன்னா நேரடியாக பெறப்படுகிறது. இது வந்து சட்டப்படி வரதட்சணை தடுப்பு சட்டம் பிரிவு 3 வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். கன்னியாகுமரி வட்டாரத்தில் வரதட்சணை வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு பரிமாணங்களில் இருந்து வந்துள்ளது. பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டாரும் வரதட்சணை கொடுத்துள்ளனர் என்கிறார் எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான ஆகா பெருமாள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரதட்சணை என்ற ஒரு ஏற்பாடு வந்து கடந்த 500 தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கப்பட்டதுக்கு நமக்கு பழைய டாக்குமெண்ட்ஸில் வந்து சான்று இருக்கு. பழைய முதலியார் ஓலைச்சுவடி ஆவணங்களில் வந்து சிறைதனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அரசாங்கம் வந்து சிறைதனம் என்ன கொடுத்த, எவ்வளவு கொடுத்த அப்படிங்காங்க, அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அப்படி சொத்து கொடுக்கப்பட்ட சமயத்தில் அந்த சொத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு அடிமையை கூட அவன் வந்து சிறைதனமாக கொடுத்துருக்கான். ஆகவே அப்படி ஒரு 500 பாரம்பரியம் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. வரதட்சணை என்றால் திருமணத்தன்று மட்டுமே கொடுக்கப்படும் நகை பணம் மட்டுமல்ல, ஆயுளுக்கும் தொடரும் ஒரு வழக்கமாகவும் இருக்கிறது என்கிறார் ஆகா பெருமாள். பொங்கல், தீபாவளி, ஓணம் இந்த மாதிரி எல்லா பண்டிகைகள்லேயும் பெண் வீட்டுக்கு சில சீர்வரிசைகளை வந்து கொடுக்கணும். அவன் வந்து சில சமூகங்களில் வந்து 1 கொடுக்காங்க, சில சமூகங்களில் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு அப்பா அம்மா உயிரோடி இருக்கிறது வரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கலன்னா கூட அதை வந்து நீங்கள் வந்து குற்றமாக சொல்லுவான், அதுவுமே ஒரு வரதட்சணை தான். வரதட்சணை தொடர்பான வழக்குகளில் நகைகள் முதன்மையான இடம் பெறுகின்றன என்றும், இருதரப்புமே தவறுகளை செய்கின்றன என்றும் அனுபவத்தில் சொல்கிறார் சுரக்ஷா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் பேராசிரியர் சொர்ணலதா. பாவம், இந்த கல்யாண பெண்கள் எல்லாம் எல்லாருமே நம்முடைய பெண்கள் வந்து ஆசைப்பட்டு நம்முடைய இந்தியாவில் வந்து நகை போடுவதான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி எல்லாரும் கல்யாணத்துக்கு தான் சில வீட்டில் நகையை போட முடியும். அப்படி ஆசைப்பட்டு போடக்கூடிய நகையை வந்து அவங்க ரொம்ப வந்து வாங்கிடுறாங்க. கல்யாண மாப்பிள்ளை வீட்டில் எப்படி வாங்குறாங்கன்னு சொன்னோன்னா, அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க கல்யாணத்துக்கு ஒன்று, அதுக்கும் அப்புறம் வீடு கட்டுறாங்க, புது பொண்ணு வராங்கன்னு சொல்லி வீடு கட்டுறாங்க. அப்புறம் சில மாப்பிள்ளைங்களுக்கு வந்து வேலை இல்லை, இப்போ வேலைக்கு பணம் கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த நகை தான் அங்கே வந்து முதலீடாக இருக்கு இவங்களுக்கெல்லாம். வரதட்சணை கொடுமையால் ஆண்டுக்கு ஆண்டு விவாகரத்து வழக்குகள் அதிகரிக்கின்றன என்றும், முதலில் விவாகரத்து கோருவது பெண்கள்தான் என்றும் கூறுகிறார் வழக்கறிஞர் மரியா ஸ்டீஃபன். கணவருடைய கொடுமை, குடும்பத்தாருடைய கொடுமை என்று சொல்லி விவாகரத்து கேட்கக்கூடிய நிலை வந்து தற்போது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு ஒரு காரணத்தை நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால், பெண்கள் மத்தியில் சட்டங்கள் சம்பந்தமான, இந்த சமூக சம்பந்தமான, பொருளாதார சம்பந்தமான விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, குடும்பங்களில் இது போன்ற நிறைய பிளவுகள் வருவதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அவர்களில் கையில் வைத்திருக்கக்கூடிய மீடியாவும் இந்த குடும்பங்களில் வரக்கூடிய பல்வேறு குழப்பங்களுக்கு ஒரு காரணமாக, அதாவது சமூக இணையதளங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது போன்ற மோசமான விஷயங்களால் பெண்கள் குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது. வரதட்சணை தொடர்பான வழக்குகளை மாவட்ட சமூக நலத்துறையே கையாள்கிறது. இதில் காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கவுன்சிலிங் அளிப்பவர்கள் என பல தரப்பினரும் இணைந்து செயல்படுகின்றனர். இந்த வழக்குகளை விசாரிக்கும் போது சில குடும்ப, சில தம்பதிகள், பிரிந்திருந்த தம்பதிகளை கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வைக்கிறோம், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். ஒருவேளை அவங்களால பெரிய சேர்ந்து வாழ முடியலன்னா, அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எல்லா விதமான அவங்க என்னென்ன இழந்தாங்களோ அதெல்லாம் நீ கோர்ட் மூலமாக அவங்களுக்கு மீண்டும் பெற்று தருவது, இதெல்லாம் வந்து சமூக நலத்துறை மூலமாக செய்கிறோம். வரதட்சணை தொடர்பான விழிப்புணர்வு பள்ளிகளிலேயே தொடங்கப்பட வேண்டும். இளைய சமுதாயம் வரதட்சணையை புறக்கணிக்க வேண்டும் என்கிறார்கள் இவர்கள். இதை இப்போ நான் கூட இங்கே காலேஜில் இருக்கிற NSSல சொன்னேன், இந்த பையன்கள்கிட்ட சொன்னேன். ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சரி மேடம் சொல்லுங்கள்.
யாரும் கல்யாணம் கழிஞ்சிட்டு நகையை வந்து தொடவே கூடாது. ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், நாங்கள் எல்லோரும் நகையை தொடவே மாட்டோம் இல்லை. அப்படி நம்ம இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்கள்ட்ட கல்யாணம் முடிய கல்லூரி மாணவர்கள்ட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படணும். பெரியோர்கள்ட்ட விட இளைஞர்கள்ட்ட நான் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெற்றோர்கள்ட்ட அவன் வந்து சொல்லணும். பெண் வந்து வரதட்சணை கொடுத்து தான் எனக்கு கல்யாணம்னா வேண்டாம், நான் வேறு கம்மிய சமூகத்தில் நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கப்பட்ட வந்து ஒரு உணர்வு வந்து இளம் சமுதாயத்தில் வந்து இளைஞர்களிடையே அல்லது இளம் பெண்களிடையே வந்து இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பரவலாக வந்து வர வேண்டும். அப்படி வரப்பட்ட சமயத்தில் தான் இந்த விஷயம் வந்து நமக்கு முக்கியமாக மாறும். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அடையாளம் தெரியாத சில ஜாதிகளில் வந்து அப்படி நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வரதட்சணை கொடுமைகளை ஒழிக்க மாவட்ட நிர்வாகமும் சமூக நலத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விழிப்புணர்வு இன்னும் தீவிரமாக்கப்பட வேண்டும்.